ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவமுபாஸ்மயே ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் பிகனோ முமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரா மங்கநெடுமதில் புடைசூடையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முருகும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கநெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிர காணுனாளி. கம்பனுடைய காவியராமன் தொடர்ந்து கம்பராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். இன்று தாடகை வதம், தாடகையினுடைய வதத்தை பார்க்க இருக்கிறோம். தாடகை வதம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய நிஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி வேதி. அறம் என்பதே இயல்பை இயல்பாக ஆக்குவது அறம். காரியதே இது தர்மா என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். யார் யார் எப்படி எப்படி எங்கெங்கு இருக்க வேண்டுமோ அவரவர்கள் அப்படி அப்படி அங்கெங்கே இருக்க வேண்டும் என்பது அற இயல். செய்தக்க அல்ல செயற்கெடும், செய்தக்க செய்யாமையானும் கெடும். அந்த பிராட்டியார் எளிமையாக சொன்னார், செய்யாதன செய்யும். இப்படி உலகத்திலே இயல்பான நிலையை அமைத்துவிட்டால் அதுதான் ஒழுக்கம் என்று பெயர். ஒழுகலாறு, ஒழுகுதல். ஆறு ஓடும்போது அதில் அழகு இருக்கும். கங்கை நதி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே மாதிரியாக ஓடிக்கொண்டிருக்க, சில சமயங்களே மாறுவது உண்டு, என்றாலும் பெரும்பான்மையாக மாற்றம் இருக்காது. ஆற்று ஒழுக்கு என்று சொல்லுவார்கள். ஒழுகுதல், அந்த ஒழுகுதல் என்பதிலிருந்தால் ஒழுக்கம் வந்திருக்க வேண்டும். இப்படியாக ராமபிரான் இந்த உலகத்திலே உலகம் யாவையும் தாமுல ஆட்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகலா விளையாட்டு என்று சொல்லி, ஏன் இதை அழகலா விளையாட்டு என்று சொன்னார் என்றால், அவருக்கு ராமபிரானுக்கு இதனாலே இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, விருப்பமில்லை வெறுப்பும் இல்லை. அந்த நிலையிலே தயரதன் முதலிலே விருப்பமில்லாவிட்டாலும் பிறகு வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி ராமனையும் லக்குவனையும் விஸ்வாமித்திரனோடு அனுப்புகிறார்கள். அன்ன தம்பியும் தானும் ஐயனாம் மன்னனின் உயிர் வழி கொண்டாலென சொன்னமாதவன் தொடர்ந்து சாயை போல் பொன்னின் மாநகர் புரிசை நீங்கின. ராமபிரான், லக்ஷ்மண பெருமாள் முன்னே முனிவன் செல்ல பின்னாலே செல்லுகிறார்கள். தமயனும் தம்பியும் முனிவன் பின்னால் தாய்ப்பசு கன்றுகள் போல தழுவிட தோளிலே வில்லுடன் அம்பரா தூணி போலாத வீரன் ஏறு நடையிட்டான். கன்றன செல்லும் காளையை அழைக்க காதியின் புதல்வன் எண்ணினான் பல பெயர். ராமபிரான் முன்னே, சில சமயத்திலே விஸ்வாமித்திரன் முன்னே செல்வார், சில சமயங்களிலே ராமன் முன்னே செல்வான். அப்படி ராமபிரான் முன்னே செல்லும் பொழுது பின்னால் இருந்து அந்த அழகை பார்த்து கொண்டு செல்லுகிறார் விஸ்வாமித்திரர். அப்படி பார்க்கும்போது அழகான அஜானுபாவம் அரவிந்த தலாய சாட்சம் என்று நெடியானாக, கருவி உடையவனாக, காயாம்பூ அண்ணனாக அந்த எம்பெருமானை பார்த்த பொழுது வேறு ஏதாவது பெயர் வைக்க முடியுமா என்று யோசிக்கிறாராம். ஏனென்றால் வசிஷ்டர் வைத்த பெயராம் ராமன் என்ற பெயர். வசிஷ்டருக்கும் இவருக்கும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மாறுபாடு உண்டு. எனவே அவர் பெயரை மாற்றி வேறு பெயர் வைக்கலாமே என்று நினைக்கிறாராம். ராமன் என்பது வசிஷ்டம் தந்தது இதயம் மறுத்தது அப்பெயர் ஏற்க இனியல் எழிலன் அழகன் என்றே ஏராளம் பெயர்களை எண்ணி பார்த்தும் எத்தனையோ பெயர்களை மாற்றி மாற்றி பார்க்கிறார். கடைசியிலே ராமன் தான் சிறந்த பெயர். எனவே ராமன் ஒன்றே எதிர்த்து வென்றது ராமா என்றே இனிதாய் கூறினான். எனவே ராமா என்று கூறி பார்த்தானாம். அன்று இரவு ராமபிரான் முதல் நாள் இரவு பள்ளி கொண்டிருக்கிறார். ராமனும் லக்ஷ்மணனும் பள்ளி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது விஸ்வாமித்திர முனிவன் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனையுலகன்றது காலயம் பொழுதாய் மதுவிரின் மாமலரெல்லாம். காலை வேளை வந்துவிட்டது, சூரியன் உதிக்கும் நேரம் வந்துவிட்டது. அருக்கன் அணிநிறமும் கண்டேன் என்று விஸ்வாமித்திர முனிவர் கிழக்கை பார்க்கிறார். கரைப்பாலே நடந்து வந்த வாலிபர்கள் துயிலும் அழகை பார்க்கிறார். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கே அந்த கண் பார்வை தன் மீது பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகையினாலே மெதுவாக எழுப்புகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உச்சிஷ்ட நரகார்தூன கர்த்தவ்யம் தெய்வமாமிகம் கோசலை மகனே குணதிசை சீவந்தது பூசனை மூடி தீட வேண்டுமே எழுத கோசலை மகனே குணதிசை சீவந்தது பூசனை மூடித்திட வேண்டுமே எழுக எடுங்கனருவேவே தீயன இருவரும் தொடர்ந்தது பயணம் தூயோம் பின்னால். காட்டிலே ராமனும் லக்ஷ்மணனும் தொடர விஸ்வாமித்திர முனிவர் நடந்து செல்லுகிறார். அப்படி போகும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் தென்படுகிறது. இதுவரை குளிர்ச்சியான சோலைகளை பார்த்து வந்த ராமன் திடீரென்று வெண்மையான காணம், கொடிய காணம், தீயினுடைய வெப்பம் படுவது போல உணர்கிறார். எனவே ஒன்று நின்று இவர் ஓர் சுடுசுரம் குறுகினார். அதை கம்பன் சுடுசுரம் என்று சொல்லுகிறார். அங்கே சென்றவுடனே என்ன ஆகிறது? பரிதிவான வன்னிலம் பசையர பருகுவான் விருது மேற்கொண்டு உலகம் வேணிலே அல்லது ஓர் இருது வேண்மையால் எரிசுடற்கடவுளும் கருதின் வேம் உள்ளமும் காணின் வேம் நயனமோ. அருமையான வார்த்தைகள் கம்பன் வார்த்தை. கருதின் வேம் உள்ளமும் காணின் வேம் நயனமும். நினைத்தால் நெஞ்சு வேகுமாம், பார்த்தால் கண் வேகுமாம். பொதுவாக ஒரு பூமியிலே மண்ணிலே 6 ரித்துக்கள் உண்டு. வசந்த ரித்து, கிரீஷ்ம ரித்து, வருஷ ரித்து, ஹேமந்த ரித்து, சிசிர் ரித்து என்றெல்லாம் ரித்துக்கள் உண்டு. ஆனால் இங்கே ஒரே கோடைக்காலமாக வெம்மையாக இருக்கிறதாம். படியின் மேல் வெம்மையை பதறினும் பதறும் அந்த வெப்பத்தை பற்றி பேசினால் நாக்கு வெந்து விடுமாம். முடியவென் முடிய முடியிருளும் வான்முகடும் அங்கே இருட்டு இருக்கிறது. அந்த இருட்டு வெந்து போகிறதாம், வான்முகடு வெந்து போகிறதாம். விடியும் மேல் வெயிலும் வே மழையும் வே மின்னினோடு இடியும் வே எண்ணில் வேறு யாவை வேவாதவே எல்லாம் வெந்து போகின்றன. அப்படிப்பட்ட கொடிய காரணமாக இருக்கிறது. இது ராமனுக்கும் லட்சுமணனுக்கும் புதுமையான ஒரு அனுபவம். எனவே இப்படி ஏன் இருக்கிறது என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆகையினாலே அவர்கள் ராஜகுமாரர்கள், அரண்மையிலே வாழ்ந்தவர்கள், பஞ்சு போன்ற மெத்தையிலே உறங்கியவர்கள், இப்பொழுது வாட்சம் திருமேனிலே ஏற்பட்ட பொழுது முனிவன் நோக்கினான். நோக்கினல் அவர் முகம் நோக்க நோக்குனை கோக்குவரும் அடி குருட நான் முகநக்கின விஞ்ஞகள் இரண்டு மௌவரி ஊக்கினல் அவை அவர் உள்ளத்து உள்ளினார். பலை அதிபலை என்ற இரண்டு மந்திரங்களை விஸ்வாமித்திர முனிவர் உபதேசிக்கிறார். அப்படி உபதேசித்த பிறகு ராமபிரான் குருவை பார்த்து பணிவோடு கேட்கிறார். ஐயனே, ஏன் இப்படி இந்த இளம் மட்டும் இப்படி இருக்கிறது? நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவன் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று ஒரு சங்ககால பாட்டு. ஒரு நிலம் எப்போது நன்றாக இருக்கும் என்றால் நிலத்திலே வாழ்பவர்கள் மக்கள் நன்றாக இருந்தால் நிலம் நன்றாக இருக்கும். சான்றவர் சான்றாண்மை குன்றின் இல்லந்தான் தாங்காது மண்ணோ போதை பண்புடையார் பற்றின்று உலகம் அதுவின்றே மண்ணுக்கும் ஆய்வது மண் என்பார் வள்ளுவர். எனவே இந்த மண்ணும் மனமும் கொன்மீர் என்பார் ஆழ்வார். இந்த மண் ஏன் வெம்மண்ணாக இருக்கிறது, ஏன் கொடிய கோடையாகவே இருக்கிறதே என்று கேட்டபொழுது தாடகையின் வரலாற்றை சொல்லுகிறார். இங்கே ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா? மண் ஒரு துடிப்பினும் கடலை வாரினும் இன்னொரு துடிப்பினும் வேண்டின் செய்கிற்பாள் என் ஒரு தெரிவு அரும் பாவம் ஈண்டியோர் பெண்ணுரு கொண்டன திரியும் பெற்றியாள். பாவம் ஈண்டியோர் பெண்ணுரு பாவமெல்லாம் சேர்ந்து ஒரு உருவாக ஆனால் அந்த உருதான் இந்த பெண் என்று சொல்லி அவள் பூமியே பெயர் எடுக்கக்கூடியவள், கடலை மற்ற செய்யக்கூடியவள், வானத்தை இடிக்கக்கூடியவள் என்று அவள் பெண் என்ற உருவத்திலே இருக்கிறாள். ஆனால் பேய் போன்றவள் என்று சொல்லுகிறாள். சூடக அரவு உறச் சூட கையினள் இடுப்பிலே பாம்பை இடுப்பு அணியாக கட்சியாக அணிந்து கொண்டு கையிலே வேலை பிடித்திருக்கிறாள். காடுரை வாழ்க்கையல் காட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பெண்களுக்கு காடு சரியான இடம் அல்ல. கண்ணில் கம்பனில் ஆடவர் பெண்மையவாவும் தோழினாய் தாடக என்பது அச்சழக்கி நாமமே. அவளுக்கு தாடகை என்று பெயர். இங்கே கம்பநாடன் அற்புதமாக பேசுகிறான். கவனியுங்கள், ராமனிடத்திலே தாடகையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த தாடகை பெண் உருவத்திலே இருக்கிற பேய் என்று சொல்லுகிறாள். அதே சமயத்திலே கண்ணாலே ராமனை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே அப்பொழுது இவர் மனதானது எடை போடுகிறது, பட்டிமன்றம் நடத்துகிறது. பெண்ணாக இருக்க வேண்டிய தாடகை ஒரு ராட்சசியாக அரக்கியாக இருக்கிறாள். சுகேத்து என்ற அரக்கன் தவம் செய்து தாடகை என்ற பெண்ணை பெறுகிறான். சுந்தன் என்பவருக்கு மனம் முடிக்கிறான். அந்த தாடகை மாரீசன் சுபாது என்ற இரண்டு பிள்ளைகளை பெறுகிறார். இதிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கிறது கம்பனுக்கும் வால்மீகிக்கும். எனவே மாரீசனை மகனாக பெறுகிறாள் தாடகை. அவர்கள் அடத்திய ஆசிரமத்தை அழித்ததனாலே இவர்களை அரக்கர்களாக ஆள வேண்டும் என்று சபிக்கிறார். எனவேதான் இவள் அரக்கி உருவம் எடுத்து காட்டிலே திரிந்து கொண்டிருக்கிறாள். எப்படி இருக்கிறார் தாடகை தெரியுமா? சிலம்புகள் சிலம்பிடை செறித்த கடலோடோ நிலம் புக மிதித்தரணித்த குழிவேலை சலம் புக அனல் தருகன் அந்த கனுமஞ்சி சிலம்புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்தாள். சிலம்புகள் சிலம்பிடை செறித்த கடலோடும் நிலம் புக மிதித்தர நெறித்த குழிவேலை நடந்தால் பாறைகள் எல்லாம் பிளந்து போகுமா? ஒவ்வொரு காலடி வைக்கும் பொழுதும் சலம் புக நிலம் புக மிதித்தனல் சலம் புக ஒரு காலடி எடுத்து வைத்தால் அது ஒரு 200 அடி 300 அடி பள்ளம் உண்டாகும். அங்கே தண்ணீர் வந்துவிடும். சலம் புக அனல் கருகணந்த கனுமஞ்சி விலம் புக. யமனே பயந்து ஓடி விடுவானா? அப்படி சிலம்புக சிலம்பில செறித்தகழலோடும் நிலம்புகமிதிச்சனடித்த குழிவேளை சலம்புக அனல் கருகணந்த கனுமஞ்சி விலம் புக நிலக்கிரிகள் பின்தொடர வந்த. இப்படி தாடகை வானத்திலே நிற்கிறாள், தன் கையிலே வேலை வைத்துக் கொண்டு எரிவேன் என்கிறாள். வாயினாலே பாறைகளை கவ்வி அதை எரிகிறாள். எனவே இப்படிப்பட்ட பெண்ணை இதுவரை ராமன் பார்த்ததே இல்லை. விஸ்வாமித்திர முனிவன் மனதிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது என்று சொன்னேன். இந்த தாடகையினுடைய மாறுபாடான உருவமும் பெண்மையிடம் தோன்றக்கூடிய ராமனின் உருவமும் மீண்டும் மீண்டும் அவரை மாறுபட வைக்கிறது. ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய், ராமனை சொல்லும் பொழுது ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். ராமபிரானை பார்க்கின்ற ஆடவர்கள் எல்லாம் பெண்மையை அவாவும் தோழினாய். ராமபிரானை பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் தாங்கள் பெண்களாக இல்லையே என்று நினைப்பார்களாம். ஏனென்றால் பெண்களாக இருந்து ராமனை ரசிக்க வேண்டும். தோள் கண்டா தோளே கண்டா தொழுகளர் கமல மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் கை கண்டாரூ மத்தே. தொடர்ந்து பின்னாலே நாம் பார்க்க போகிறோம் இதே பாடலை. பும்சாம் திஷ்டி சித்தாபகாரிடம் என்று சொல்லி கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதே என்று ராமனை பார்க்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் தான் பெண்களாக இல்லையே என்று நினைப்பார்களாம். அப்படிப்பட்ட ராமன் எதிரிலே பெண்ணால் இருக்க வேண்டிய ஒருவள் அரக்கியாக பேரரக்கியாக மாறி நிற்கிறாள். இதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் நினைக்கிறார் இந்த பெண்ணை கொண்டு விட வேண்டும். விஸ்வாமித்திரர் எதிர்பார்க்கவில்லை இங்கே தாடகை வருவாள் என்று. எனவே கொல்ல வேண்டுமே மனதிலே நினைக்கிறாராம். ராமபிரான் அதே தாடகையை பார்க்கிறாராம், பெண்ணாக இருக்கிறாளே என்று நினைக்கிறாராம். அண்ணல் முனிவர்க்கு அது கருத்து எனினும் ஆவி உண்ணபடி கனி தொடிக்கிழல் உயிர்க்கே துண்ணனும் வினை தொழில் தொடங்கியுழலேனோ பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தார். ராமனும் இவளை கொண்டு விடலாமா என்று நினைக்கிறானாம். ஆனால் அந்த உருவத்தை பார்க்கும்போது பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைந்தார். கவனிக்க வேண்டும், ராமபிரான் மனத்தினாலே தாடகையை அரக்கியாக இருந்தும் பல மோசமான செயல்களை செய்தும் பெண் என்று நினைத்தானாம். இதை குறிப்பாலே உணர்ந்தாராம் குருவான ஆச்சாரியரான விஸ்வாமித்திரன். அவர் பதில் சொல்லுகிறார், இதுதான் அற்புதம். பெரியவர்கள் எல்லாம் பேசி புரிய வைக்க மாட்டார்கள், உணர்த்துவார்கள். உணர்வது ஞானம், அறிவது அறிவு. விஸ்வாமித்திரன் சொல்லுகிறார், தீதென்று உள்ளன யாவையும் செய்தமை கோதென்று உண்டிழலித்தனையே குறை. தீதென்று உள்ளவை யாவையும் செய்தமை கோதென்று உண்டிழலித்தனையே குறை. யாதென்று எண்ணுவதி கொடியாளையும் மாதென்று எண்ணுவதோ மணிப்பூணினாய். தீதென்று உள்ளவை யாவையும் செய்தமை கோதென்று உண்டிழல் இத்தனையே குறை. ராமா, இவள் செய்வது பூரா தவறான செயல்கள், எதையும் நேர்மையாக செய்ய மாட்டாள். மனத்தில் ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஒரு நிசொல் இல்லை. சினத்தினால் சட்டம் நோக்கி தீவிழி விழிவன்வாளா புனஞ்சொழாய் மாலையானே பொன்னிசு திருவரங்கா எனக்கு நீ கதியன் சொல்லாய் என்னையால் உடைய கோவே என்பார் ஆழ்வார். பெரியவர்கள், நல்லவர்கள், நேர்மையானவர்கள், அறவாள்கள் ஒன்றையே நினைத்து ஒன்றையே சொல்லி ஒன்றையே செய்வார்கள். ஆனால் மறவாளர்கள், தீநெறி நிற்பவர்கள், கொல்லாதவர்கள் ஒன்றை நினைத்து ஒன்றை சொல்லி ஒன்றை செய்வார்களாம். இங்கே தீதென்று உள்ளன யாவையும் செய்குவல் தீதென்று உள்ளன யாவையும் செய்தமை கோதென்று உண்டிழல். எங்களையும் உண்டிருப்பாள், ஆனால் உடலிலே சதியே கிடையாது, எலும்பாக இருக்கிறேன். கோதென்று உண்டிழல் இத்தனையே குறை யாதென்று எண்ணுவரி கொடியாளையும் மாதென்று எண்ணுவதோ மணி குடினா. ராமா, இவளை பெண்ணில் நினைக்காமே. பெற்றோர் எல்லாம் பெற்றோர் அல்லர், உற்றோர் எல்லாம் உற்றோர் அல்லர், இப்படி பாடல் உண்டு. அப்படி எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே அரங்கெடுத்தவற்கு அண்மையும் வேண்டுமோ கூற்றும் உண்டுகொள் நாற்றம் கேட்டலும் தின்ன நயப்பதோ கூற்றம் உண்டுகொள் இவளை போல் நாற்றம் கேட்டலோ. மனிதனடி பட்டாலே ஓடி வந்து மனிதனை தின்று விடுவாளா இவள். நாற்றம் கேட்டலும் தின்னயப்பதுவோ கூற்றும் உண்டுகொள். நாற்றத்தை உணர்வது வேறு, நாற்றத்தை பற்றி அறிவது வேறு. எனவே ராமா, இவளை கொன்றுவிடு என்கிறார். ஈரியில் நல்லறம் பார்த்து இசைத்தேன் இவச் சீறி நின்று இதை செப்புகின்றேன் ஆறி நின்றது அற்ற அன்று அரக்கியை கோரி என்று எதிர் அந்தடன் கூறினான். காதலியை கொன்றுவிடு என்று ராமபிரானை பார்த்து கட்டளை இடுகிறார் விஸ்வாமித்திர முனிவர். பித்திருவசன நிர்தேசாதி பித்திருவசன கௌரவாதி என்று சொல்வார்கள். ராமபிரானை விஸ்வாமித்திர முனிவரோடு அனுப்பிய தயரதன் என்ன கூறினான் தெரியுமா? இவர்தான் உனக்கு தந்தை, இவர்தான் தாய், இவர்தான் குரு, எல்லாம் இவர்தான். எனவே பிதுவாக்கிய பரிபாலனம் என்று சொல்லுகிறோமே, அப்பாவுடைய வார்த்தையை தப்பாமல் காப்பாற்றிய பையன் என்று சொல்லுகிறோமே, அது பல இடங்களிலே இருக்கிறது. இதுவரை தந்தையை விட்டு தெரியாத தலையனான தசரத ராமனை விஸ்வாமித்திரனிடத்தில் ஒப்படைத்து இவர் சொல்லும்படி செய் என்று சொன்னதனாலே ஆச்சாரியரே ஓபவா. எனவே ஆத்ம புத்தி சுகம் செய்வ குரு புத்தி விசேஷமாக என்று சொன்னார். விஸ்வாமித்திரன் இவர் சொன்னதை கேட்க வேண்டும் அல்லவா? கோரி அரக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான். உடனே ராமபிரான் பணியோடு வணங்கி சொல்லுகிறார், ஐயன் நங்கதி கேட்டு அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினல் மெய்ய நின்னுரை வேதம் எனக்கொரு செய்க என்றோ அறம் செய்யும் மாறின்ற. ராமபிரான் அற்புதமாக இங்கே ஒரு வசனத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மெய்ய நின்னுரை வேதம் எனக்கொரு அரண் அல்லவும் எய்தினால் அது செய்க என்று ஏவினல். எது தர்மம் எது அதர்மம் என்று சந்தேகம் வரும் பொழுது பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். உஷஸ்ய சம்சகாஜ்யஸ்து சகுனந்து விடஸ்பதிகி மனோஜபத்து மாண்டவ்யோ விப்ரவாச்சியோ ஜனார்தனா என்று ஒரு நீசாஸ்திரம் ஏற்கனவே இருக்கும். ஆனால் சில சமயங்களிலே விசேஷ தர்மம் என்று சொல்லுவார்கள். அப்படி இங்கே விஸ்வாமித்திர முனிவன் செய்வதை சொன்னதை ராமபிரான் ஏற்றுக்கொள்ளுகிறான். தாடகை ஒரு சூலத்தை எறிகிறாள். அந்த சூலத்தை பொடி பொடியா ஆக்கி விடுகிறாள். தாடகை கல் மலையை பொறுகிறாள். அல்லின் மாறி அணைய நிறப்பவள் சொல்லும் மாத்திரையில் கடல் தூர்ப்பதுவோர் கல்லின் மாறியை கைவகுத்தால் அது வில்லின் மாரியின் வீரம் விளக்கினார். கம்பனுடைய சொல் மாறி மாறி வருகிறது. அல்லின் மாறி, கல்லின் மாறி, வில்லின் மாறி. மாறி என்றால் மழை. இருட்டாகிய உருவத்தை உடைய தாடகை அல்லின் மாறி நிலைய நிலைத்தவள், அல்லின் மாறி அணைய நிலத்தவள். சொல்லும் மாத்திரையும் கடல் தூட்பதோ, ஒரு நொடிக்குள்ளே ஒரு கடலை நிரப்பக்கூடிய அளவுக்கு கல்லின் மாரியை கைவகுத்தல். கல்மாரியை பொறுகிறாளாம். அது வில்லின் மாரியின் வீரம் விளக்கினார். வில்லில் மாரியில் வீரல் விளக்கினார். கொண்ட ராமன் அல்லவா? ஜய ஜய மகாவீர மகாவீர தௌரே ஜய சூர. முதல் முதல் கன்னிப்போர் மெய்ட நட்டத்து ராமபிரான் இதுவரை தயங்கி தயங்கி இருந்தான். இப்பொழுது தாடகையே எதிர்ப்பு கோத்து விட்டாள். இப்பொழுது அவளை வதைப்பது நியாயம் உண்டு. அவள் செயலுக்கு எதிர் செயல் செய்ய வேண்டும். அவையினால என்ன செய்கிறான்? சொல்லக்கோம் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிலத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல்வக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கலன்று கல்ல புள்ளற்கு நல்லோர் சொன்ன கல்லா புள்ளற்கு நல்லோர் சொன்ன பொருளென போயிற்று அன்றே சொல்லுக்கும் கடியவே கச்சுடுசரம். கம்பனுடைய சொல், அவன் இந்த ராமபானம், முதல் ராமபானம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். முதல் ஒரு பானத்தை விடுகிறான். ஆச்சாரியனுடைய கருணையோடு, அனுகிரகத்தோடு, அருளோடு, கட்டளையோடு அந்த பானம் செல்லுகிறது. எப்படி செல்லுது சொல்லுங்க நான் பாருங்க. சொல்லக்கும் கடிய வேகம். வேகம் எப்படி இருக்குது? கடிய வேகம், அதிக வேகம், வேகமான வேகம், அதிவேகம். சாபத்தை போல போகிறதாம். சாபம் என்று சொன்னால் வில் என்று பெயர். பிள்ளை பெருமாளையங்க ரொம்ப அழகாக சொல்லுவார். கையாலும் ஒரு சாபம், காலாலும் ஒரு சாபம் என்று சொல்லுவார் ராமனை பற்றி. சாபம் என்றால் வில் என்று பெயர். கையாலும் ஒரு வில், காலாலும் ஒரு வில் என்று சொல்லி, அந்த கால் என்று சொல்லும் பொழுது பின்னாலே பார்க்க போகிறோம் அகலிகை சாபை மோசனம், சாபத்தை தீர்க்கிறாராம். சாபம் என்று சொல்லும் பொழுது வில்லையும் குறிக்கும். பிறனாலே திணிக்கப்பட்ட அந்த தண்டனையும் குறிக்கும் சாபம். கையாலே ஒரு சாபமாம், கையிலே ஒரு வில்லை வைத்திருக்கிறாராம். காலாலே ஒரு சாபத்தை போக்கினான் என்று சொல்லுவார். அது மாதிரி இங்கே சொல்லுக்கும் கடிய வேகம், சாபத்தை தரக்கூடிய சொல். ஐந்து போ என்று முனிவர்கள் சொன்னால் உடனே ஐந்து போவார்கள். சொல்லுக்கும் கடிய வேகம், ஒலி, ஒலியினுடைய வேகம் என்று கூட சொல்லலாம். ஒலியின் வேகம் அதிகம். மின்னல் ஒலிக்கு பிறகுதான் இடியினுடைய ஒலி, ஒலிக்கு பிறகுதான் ஒலி வரும். எனவே சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம், இங்கே இந்த சாபம் கொடுக்கக்கூடிய வேகத்தை சொல்லுகிறார். ஒலிக்கும் ஒலிக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அது மாதிரி இங்கே லைட் சொல்லக்கூடிய ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய சொல்லாக இருக்கிறதா சாபம். சொல்லுக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல். ராமனும் கருப்பாம், தாடகையும் கருப்பாம். ஆனால் அவள் வெறும் கருப்பு, இவன் செம்மையான கருப்பு. கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வயிறக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தொங்காது. கல்போன்ற உடம்பை உடையவள் தாடகை, கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது. அந்த சரத்தினுடைய அத்திரம் அரக்கன்முறி 10 முறை கொத்தென உதிக்கக்கூடிய திறல் உடையது அந்த அம்பும், அந்த அம்பை செலுத்திய வில்லும். கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கடன்று கல்லா புள்ளற்கு நல்லோர் சொன்ன பொருள போயிற்று அன்றே. சரியாக ஆசை இல்லாத, அக்கறை இல்லாத மாணவனுக்கு அல்லது மனிதர்களுக்கு நல்லவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையானது எப்படி வீணாக போகுமோ அது மாதிரி புல்லோர்க்கு நல்லோர் சொன்ன பொருள் என வேகமாக அந்த அம்பானது உள்ளே துளைத்து சென்று விட்டதாம், கீழே விடுகிறாராம். கவனிக்க வேண்டும், கம்பநாடு கம்பனின் கவி சக்கரவர்த்தி காவிய நாயகன் ராமனுடைய கைக்கருத்தை இங்கே சொல்லி அதன் விளைவு என்னவென்று அற்புதமாக சொல்லுகிறார். இது யாருமே சொல்ல முடியாத ஒரு கற்பனைக்கு நமக்கு எட்டாத ஒன்று. கீழே தாடகை விழுகிறாள், அது எப்படி இருக்கிறதா? தாடகை கீழே விழுந்தது எப்படி இருக்கிறது என்றால், ராவணனாகிய மன்னன் லங்கையிலே இருக்கிறான், அரண்மனையிலே இருக்கிறான். கருவறையாகிய மூலஸ்தானமாகிய லங்கையிலே இருக்கிறான். அந்த லங்கையிலே புஷ்ப விமானத்துக்குள்ளே இருக்கிறான், அது ஒரு மாளிகை. இங்கே தாடகா வனம், தாடகை ஒரு வகையிலே ராவனுக்கு பாட்டி. இந்த தாடகை கீழே விழுந்து எப்படி இருக்கிறதா, ஒரு கோயில் கர்ப்ப கிரகம் இருக்கிறது, அதுக்கு பிறகு அந்தராரம், அந்த மண்டபம், மகா மண்டபம், சோபான மண்டபம் சொல்லி கடைசியிலே ராஜகோபுரம், அதற்கு முன்னாலே கொடிமரம் இருக்கும். கொடிமரம் கீழே விழுந்தது போல என்றான். ராவணன் இறக்கப் போகிறான் என்பதை சூச்சகமாக முன்னறிவிப்பாக அறிவிப்பது போல இந்த கொடிமரம் போல தாடகை விழுந்தாள் என்று சொல்லுகிறார். பாடலை கவனியுங்கள். பொடி இடை காலமெங்கும் குருதி நீர் பொங்க வீழ்ந்த தடியுடை எயிற்று பேழ்வாய் பாடகர் தலைகள் தோறும் முடியுடை அற்கக்கு அன்னாள் முந்தி உற்பாதமாக படியிடையற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள். வெற்றி கொடி கீழே விழுந்தது போல, துவஜஸ்தம்பம் விழுந்தது போல, முடியுடைய அரக்கற்கு அந்நாள் முந்தி உற்பாதமாக பின்னாலே வரக்கூடிய தீமை படியிடை அற்று வீழ்ந்த வெற்றியம் பதாகை ஒத்தாள். இவர்களெல்லாம் பூமாறி பொழிகிறார்களாம். யாவும் எம்மிருக்க பெற்றேன் உனக்கு இடையூறும் இல்லை, கோமருக்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தியன்ன மாமுனிக்கு உரைத்த பின் வில் கொடை மழை அனான் மேல் பூமழை பொழிந்து வாற்றி விண்ணவர் போயினரே வில் கொண்ட மழை அனான் மேல், வில் கொண்ட மழை அனான் மேல். விஸ்வாமித்திர முனிவருக்கு தேவர்களெல்லாம் மதிச்சு தெரிவித்து, உன்னுடைய காரியம் முடியும், என்னுடைய காரியம் முடியும், விஸ்வாமித்திர மகரிஷியே நீங்கள் ராமனுக்கு வேண்டிய அஸ்திரங்களை எல்லாம் கொடுங்கள், படைக்கலங்களை கொடுங்கள் என்று சொல்லி மாமுனி கூரைத்து பின்னர் வில் கொண்ட மழை அனான் மேல். மீண்டும் மீண்டும் கவனியுங்கள். வில் கொண்ட மழை, வில் கொண்ட மழை அனான், மழை போன்றவன், வில் கொண்ட மழை அனான். வானவில்லோடு இருக்கக்கூடிய மேகம் எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்கிறானா ராமபிரா. வில் கொண்ட மழையனான் மேல் பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே. ராமஜெயம் ராமஜெயம் என்று சொல்லி விண்ணவர்களெல்லாம் மேலே செல்கிறார்கள். தாடகாவதம் முடிந்தது. முனிவனுக்கு மிக மகிழ்ச்சி. பின்னாலே யாகம் செய்ய போகிறோமே, வேள்வி செய்ய போகிறோமே, அதுவும் நன்றாக முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது. மூவரும் சித்தாசிரமம் நோக்கி செல்லுகிறார்கள். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமதநாதன் புரிந்திடு நன்மையை புன்மையை நாவும் புகழ்ந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொழ வண்டி நமாத்தட வாழ்த்தோழி சூழ் மங்களாதமங்கள லட்சுமி வல்லபகங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.